இந்த சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா அந்த கீ மாதிரி இருக்கு. தலைவாசல்ன்றது தலை குனிஞ்சு போறதுக்காக பண்றது. கணபதி வச்சிருப்போம், ஒரு அடி வச்சிருப்போம், மகாகனின்னு சொல்லுவாங்க. கேரளால ரொம்ப ஃபேமஸ் இந்த வுட்டு. கேரளா ஆமா, ஏன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். படாக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மரத்துல பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ டிசைனு, எங்க கிட்ட வந்து எல்லா பலகமே ரெடியா இருக்கும். இது வந்து கால் வைக்கிறதுக்காக பண்ணிருக்கேன். ரீட்டைல் கஸ்டமருக்கே ஹோல்சேல் பிரைஸ் இல்லங்க, தயாரிப்பு உள்ளதுக்கே இங்க தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் மிஷின்ல இருந்து வரும் நமக்கு. ஓகே, இது பண்றதுக்குன்னே தனியா ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப பில்டிங் பண்றவங்களா இந்த மாதிரி சிம்பிளா தான் கேட்பாங்க பில்டர்ஸ்லாம். சோ அவங்களுக்காக பண்றதுக்கு வந்து 100% கேரண்டி. பர்மா மரம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஜி? டீக்லயே வந்து பர்மா டீக்ன்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மரம். சோ விண்டோஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க, நிறைய இருக்குங்க. 10 டன் 20 டன் லோடு வருதுன்னா அது இங்க இறக்கிடுவோம். அதுக்கு மேல கண்டெய்னர் கண்டெய்னர் வரும்போது நம்ம குடோன்ல இறக்கிடுறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் உருவாகர். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டோர் இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகேஸ்வரி ட்ரேடர்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரிங்க, ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி. ஆக்சுவலாக வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு நம்ம ஜி வந்து சுற்றி காமிச்சார். இங்கே பக்கத்துலேயே இருக்கார், இவர் தான் வந்து ஷாப்போட ஓனர். ஸோ ஃபுல்லாக காமிச்சார், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வுட்டு சம்மந்தமாக எந்த டோர் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நீங்களே எல்லாமே ரெடி பண்ணிருக்கீங்க அப்படி தானே ஜி? நம்மளே வந்து எல்லாமே ஹோல்சேலாக மரம் வந்து வாங்குறது, நம்மகிட்ட டிம்பர்ஸ் இருக்குது அண்ட் ட்ரேடர்ஸ் இருக்குது அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே மரம் வந்து நம்ம கரெக்டாக கண்டெய்னராக கண்டெய்னராக எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் தென் அதிலே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்ம ஆளுங்களே வச்சு, அண்ட் நம்ம ஆளுங்களே வச்சு பாலிஷ் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளே பண்ணி அதை நம்ம ஹோல்சேலாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் வந்து 20% தான், மற்றது எல்லாமே ஹோல்சேல் தான், எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ரீட்டெயிலாக வாங்க வருவீங்க. நானும் ஜீட்டை கேட்டு நிறைய பேர் ரீட்டெயிலாக கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுங்க, அதாவது டேரெக்டாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ரேட்டுக்கே கொடுங்கன்னு சொன்னேன். ஜி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நிறைய டோர் இருக்குங்க, எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டோர் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் தெரியுங்களா, அந்த டோர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லாக இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு ஆந்திரா பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷலாக வந்து இவங்க டோர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சொன்னீங்களே ஜெபு, இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா காரக்குடி மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா காரக்குடி மாடல் வந்து கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும். இப்போ எல்லாருமே கிளாசிக் வந்து அட்ராக்ட் இல்லை. ஸோ நம்ம கிளாசிக்காக பண்ணுறோம், இது எல்லாமே கிளாசிக் மாடல் தான். டோர் பார்த்திங்கன்னா படி வச்சு டோர்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஃபேஷனாக கேட்குறது இல்லை, கிளாசிக்காக தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ கிளாசிக்கே நம்ம நிறைய பண்ணுறோம், இது ஒரு மாடல் கிளாசிக்லேயே. அண்ட் உள்ளே வாங்க நிறைய இருக்குது, பார்க்க நிறைய டோர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி இருக்குது, டெலிவரி பண்ணிக்கலாம்ல ஜி? வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டோர்ஸ் எல்லாம் தேவைப்படும், டெலிவரி போட்டுக்கலாங்களா? கண்டிப்பாக நீங்கள் எந்த இந்தியாவில் எங்கே கேட்டாலும் நம்ம எல்லாமே டெலிவரி அரேஞ்ச் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்டிங்கன்னா நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்து உங்கள் வீட்டிலே இறக்கி கொடுத்துருவோம். டெலிவரி பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக பண்ணிடலாம். டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே ஷாக் ஆகிவிங்க, வாயை பிளந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டோர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷாப் எங்கே லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா மரமேல நகர் சிங்கப்பெருமாள் கோயில் ரெண்டுக்கும் நடுவில் மல்ரோசபுரம்ன்ற ஏரியாவில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டிங்கன்னா ஒரு 3-5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ரேஞ்சில் இருக்கும். நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலே நம்ம கடைப்பேர் போட்டால் வந்துடும், முருகேஸ்வரி ட்ரேடர்ஸ் கடைப்பேர். ஸோ கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே வந்துடும். மேப் போட்டு தான் வந்தேன் நான், கரெக்டாக வந்து ஷாப்போட வாசல்லே வந்து விட்டுருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு நான் கீழே கூகுள் மேப்போட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி பெரிய டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்களே பண்ணதான்? ஆமாம், எல்லாமே நம்மளே பண்ணுறது. ஆக்சுவலாக காரக்குடி வந்து நம்ம பேஸ் மாடல் மாதிரி, காரக்குடி டோர் வந்து ஆமாம், இது காரக்குடியில் ஒன் ஆஃப் த டோர். காரக்குடி மாடலில் நிறைய டோர்ஸ் வரும், அதில் இது ஒன் ஆஃப் த டோர். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் காரைக்குடி மாடலில், இதுவே சிம்பிளா? ஆ, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த கீலாம் பார்த்தீங்கன்னா சேம் ஓல்ட் டைப்பில் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. கீ இந்த சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கீ மாதிரி இருக்கும். ஸோ மெட்டீரியல் எல்லாமே நம்மளே ஹோல்சேலாக வாங்கி பண்ணுறது, இது இன்க்ளூடிங் இந்த செட் வரைக்கும். அண்ட் இதில் மாட்டிருக்க இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ணிருக்கோம், இப்போ நார்மலாக இன்ச்சஸ் 4 இன்ச்சு 5 இன்ச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது, பெரிய பட்டை ராடை வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருக்காங்க, அவங்ககிட்ட பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வார்னிஷ் ஃபினிஷ் வந்து மெலமன் ஃபினிஷ்னு சொல்லுவோம், நார்மல் ஃபினிஷ் பண்ண மாட்டோம், மெலமன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. வார்னிஷோட ப்ரைஸே காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். நீங்களாக உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ எப்படி பண்ணுவீங்களோ அதை விட சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோர் செம்ம ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கீங்க ஜி. இப்போ இந்த டோர் பண்ணணும்னா எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறோம்? ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே. அதாவது இந்த சைஸ் பிக் சைஸாக பண்ணும்போது அந்த டேஸ் வரும். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே நிறைய டோர்ஸ் வச்சுருக்கீங்க. ரெடிமேடாகவே நீங்கள் என்ன மாடல் ஆர்டர் கொடுக்குறீங்களோ வித்தின் 2 டேஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம். என்ன மாடல் சொன்னால் டிசைன் வந்து நம்மளே பண்ணுறோம், உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைன் எல்லாமே நம்மளே பண்ணுறோம். ஸோ வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அதாவது கஸ்டமைஸும் இருக்குது, ரெடிமேடும் இருக்குது.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் என்ன ரேஞ்சிலேருந்து வச்சிருப்பீங்க? இப்போ மெயின் டோர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4000 ஸ்டார்டிங் இருக்குது. அதாவது ஒரு மெயின் டோரே, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உட்ல வந்துடும். உட்ல வந்து ஃப்ரேம் வந்து படாக்குன்னு சொல்லுவாங்க, படாக்குங்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மரத்தில் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அண்ட் டோர் பார்த்தீங்கன்னா 1 inch பலகையில் வேங்க மரத்தில் பண்ணியிருப்போம். ஓகே, சூப்பராக இருக்கும் டோர், அவ்வளோ திக்னஸாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் கட்டணும்னு ஆரம்பித்தா கூட நம்மகிட்ட கட்டிக்கலாம். ஏன்னா 4000 இன்னைக்கு ஒருத்தர் லேபரோட கூலி பார்த்தீங்கனாலே 1000 rupees மேலே வரும். ஸோ அதில் நம்ம 4000 உங்களுக்கு டோரே கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஓகே ஓகே. ஸோ வேறு டோர்ஸ் அப்படி பார்க்கலாம் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ இந்த டோர்லாம் போட்டோம்னா தலை எப்படி இடிக்கும்? ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்டைலே பண்ண மாதிரி இருக்குது. இது எப்படின்னா இதோட பேஸ் கான்செப்ட் எப்படின்னா தலை வாசல்ன்றது தலை குனிஞ்சு போகிறதுக்காக பண்ணுறது. ஓகே, ஸோ காரக்குடி மாடலில் வந்து இது ஒரு மாடல். ஓகே, ஸோ இதோட ஃபுல் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து தலை குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த சிங்கம் வாயில் ஏதோ ஒரு வளைய மாதிரி இருக்குது, தமிழன் அடையாளம் மாதிரி சிங்கம்ல. ஸோ அதுக்காக ஆக்சுவலாக இது வந்து அப்படியே டோர் பிடிச்சி அப்படி இழுத்துக்கலாம் நல்லா இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. இப்போ எல்லா டோருக்குமே 2 keys கொடுத்துருவோம். ஆமாம், 2 keys கொடுத்துருவோம், 2 keys. ஸோ இந்த கீ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நார்மலாக இப்போ இந்த கீலாம் வரது கிடையாது. ஸோ இது நமக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு காக்கிலாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு கீயுமே கேட்டு சேர்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருவோம். எல்லாமே பித்தளைங்களா இது? ஆ, எல்லாமே பிராஸ் ஃபிட்டிங், பித்தளை ஃபிட்டிங், பித்தளை. ஆமாம், மெயின் டோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிட்டட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபிட்டட் இல்லாமல் நிறைய டோர் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இது பார்த்தீங்கன்னா 7.5 feet வரும். ஓகே, இதுங்களா? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹைட்டாக இருங்க. இது ஒரு ஆர்டருக்காக பண்ணியிருக்கோம். ஸோ என்னைய மாதிரியே ஒரு 2 பேர் நின்னால் எவ்வளோ ஹைட்டாக இருக்குமோ அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சமையல் இதுவும் வந்து உங்களுக்கு மெலமெண்டில் மேட் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது கிளாஸி. ஓகே, இது வந்து மேட் ஃபினிஷ். ஓகே, இது டபுள் டோருங்களா? ஆ, இது டபுள் டோர், டபுள் டோர், 7.5 feet அண்ட் டபுள் டோர், வெண்டிலேட்டர் வச்சிருக்கேன். சம சம மேலே வந்து இப்படி ஓப்பனாக இல்லை கிளாஸ் வச்சு? கிளாஸ் வச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் சொல்லியிருப்பாங்க, சைஸ் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம், சைஸ் சொல்லிவிடுவோம், அவங்க வாங்கிடுவாங்க, நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்க? ஆ, இதெல்லாம் எல்லாமே நம்மக்கிட்ட டோர் மாதிரி இருக்கேங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறது தான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அதை விட சூப்பராக நம்ம பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு டோர் ஒன்று பார்த்தேன், கிளாசிக் ப்ளஸ் மாடர்ன்னு சொல்ல. ஒரு டோர் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து உங்கள் வீடோட சைஸே எவ்வளோதான் இருக்கும் போல, நிறைய பேர் வீடு. ஸோ இவ்வளோ அகலத்தில் வந்து டோர் வச்சுருக்காங்க. வித் இதுதான விண்டோன்னு நினைக்கிறேன். ஆ, இது விண்டோ. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்களா ட்ரீம் ஹவுஸ்ன்ற மாதிரி. ட்ரீம் ஹவுஸ் வந்து ரெண்டுமே கலந்து வரும். அதாவது கிளாசிக், கிளாசிக்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு டோர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு உங்களுக்கு மாடர்னுக்காக விண்டோ கொடுத்துருப்போம். ஃப்ரெஞ்ச் விண்டோவில் கிளாசிக் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ. ஆ, ஃப்ரெஞ்சு விண்டோ மாடலு, அந்த டோரோட அட்டாச் அட்டாச் ஃப்ரெஞ்சு விண்டோ. ஆமாம், இதுவும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணபதி வச்சுருப்போம், 1 அடி வச்சுருப்போம், 1 அடி கணபதி மட்டும் இருப்பார், அதுக்கு மேலே அந்த ஆர்ச் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வச்சு சூப்பராக பண்ணியிருப்போம். சேம் இதுவும் சேம் எதில் இது வேணும் உங்களுக்கு, என்ன காட் வேணுமோ எல்லாருக்குமே வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேஸ் கான்செப்ட் கணபதி வச்சா நல்லாயிருக்குமே நம்ம படிச்சிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு டெமோ பீஸ் மாதிரி. உங்களுக்கு இதில் என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இதிலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்து அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்ஸ்லாம் என்ன காஸ்ட் வருது? இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 77,500 வரும். இது வந்து நம்ம வார்னிஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இல்லை எனக்கு தயாரிப்பு ரேட்டுக்கே சொல்கிறீங்க? ஆ, தயாரிப்பு ரேட் 77 வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ கஸ்டமருக்கு நம்ம அதோட பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மாதிரி வரும். அதாவது எல்லா ப்ரைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க டோரில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்டிக்கர். ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னலில் ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு கதவுல வந்து அதிகமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வாங்குறாங்களோ அதுக்கேற்ற விலை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதே ஹோல்சேல். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே வாங்க முடியாது. கண்டிப்பாக எல்லாமே வார்னிஷ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வார்னிஷ்லேருந்து எல்லா மெட்டீரியலும் நம்ம ஹோல்சேலாக தான் எடுக்கிறோம். வார்னிஷும் வந்து நம்ம பெயிண்ட்ஸ் கம்பெனிலேருந்து 2-3 பெயிண்ட்ஸ் கம்பெனிலேருந்து எடுக்கிறோம். ஸோ எல்லாமே ஹோல்சேலாக தான் எடுத்து பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் டேக் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ப்ரைஸ் நீங்கள் இது இப்போ இது ஒன்று கேட்டுட்டு ஒன்று போறீங்கன்னா அதுக்கு அதிகமாக சொல்லிட்டு இதுக்கு கம்மியாக சொல்ல அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே இருக்காது. எது எதுக்கு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக பண்ணுவோம். டோர்லேயே நீங்கள் ஓட்டிருப்போம்? ஓட்டிருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என்னன்னா ஜன்னல் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனால் மெயின் டோர் அப்படி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு டிசைனில் வச்சிருப்பாங்க. ஸோ ஜன்னலில் ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு மெயின் டோரில் அதிகமாக கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜன்னலுக்குன்னு என்ன ப்ரைஸ் வச்சிருக்கோமோ அந்த ப்ரைஸ் தான் ஜன்னலுக்கு. ஓகே. அண்ட் மெயின் டோருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்குன்னு ஒரு ப்ரைஸ். நீங்கள் ஜன்னல் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி மெயின் டோர் மட்டும் வாங்கினீங்களும் மெயின் டோருக்கும் அதே ப்ரைஸ் தான் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரைஸ் டேக் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே ஹோல்சேலாக நம்ம தான் இந்த ஸ்டிக்கர் கூட ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ஸ்டிக்கர் வெட்டி நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா.
ஓகே. ஸோ அடுத்த டோர் காமிங் ப்ரோ. இங்கே வந்து ஒரு டோர் வச்சுருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாகனின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த வுட்டு. கேரளா ஆமாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் டீக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து மகாகனின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x4 வரும் ஃப்ரேமோட திக்னஸ். அண்ட் 1.5 டோர் பலகை வரும். சேம் விநாயகர் டிசைன் போட்டு ஒரு செஸ்ட் ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க வார்னிஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 23,000 தான் வரும். 5 inch பார்டர் எல்லாமே இன்க்ளூட். டோர் எல்லாமே நல்லா ஹைட்டாகவே 7 feet 7x3.5 பிச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 7x3.5 வரும். இந்த ஒரு சோஃபா கட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. 3.5 வச்சிங்கன்னா மெயின் டோர். ஓகே ஓகே. ஸோ பெட்ரூம் டோர் 7x3 வரும். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா இங்கே கலரில் இருக்குது. மெரூன் கலரில் கொடுத்துருக்கீங்க. இது கூட வந்து படாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. படாக்கில் வந்து மேட் ஃபினிஷ். இந்த சைடில் இருக்க இது பார்டர் தான் ஸ்பெஷல். இந்த சைடில் இருக்க பார்டர் பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி வரும். கோயிலில் இருக்க தூண் மாதிரி. ஸோ அந்த ஆர்ச் கட் பண்ண இது எல்லாமே தூண் மாதிரி கட் பண்ணுறதுக்கு. இதுலேயும் விநாயகர் இருப்பாங்க. கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க. அந்த விநாயகரோட அது சின்னதாக இருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். படாக் ஃபஸ்ட் குவாலிட்டி மரத்தில் பண்ணியிருப்போம். சேம் அதே தான். 7x3.5 பார்த்தீங்கன்னா இது டீக்கில் வரும். ஆமாம். நம்ம இந்தியன் டீக் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணி என்னென்னா நம்மளே பண்ணி டிசைன் போட்டு வார்னிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகே. ஏன்னா சில பேர் வந்து டீக்கில் வந்து நீங்கள் வார்னிஷ் பண்ணாமல் கொடுங்க, நான் வார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. வீட்டு ஒர்க் போயிருக்கும்போது சிமெண்ட் அந்த மாதிரி படும் எனக்கு அந்த அதுக்காக இது பண்ணுறது. ஸோ இதுலேயே நீங்கள் வார்னிஷ் கேட்டாலும் நம்ம வார்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் என்ன கஷ்டம்? இது வந்து உங்களுக்கு 35,000 வரும். இது வந்து 6 inch பார்டரு, 5x4 அதாவது 5x4 வாசக்கால், 10 inch மேலே பார்டரு, 1.5 inch பலகை. ஓகே. இங்கே ஒரு டபுள் டோர் வச்சு. இது மெரூன் கலர்லேயே டபுள் டோர். இது சேம் படாக்கிலே வந்து டபுள் டோர். டபுள் டோர். டபுள் டோர் கேட்குறவங்களுக்கா இது வந்து ஒரு 30 நம்ம 30 சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து டபுள் டோர் மாடல். அண்ட் இது இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கும். ஓ, இங்கே வந்து மிஷின் ரூம் ஒர்க் பண்ணுற இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ டிசைனு எங்ககிட்ட வந்து எல்லா பலகமே ரெடியாக இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் கேட்குற 33 inches டோர் வந்து பார்த்தீங்கன்னா 33 inches 36 inches தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்கும். 7x3, 7x3.5 ஸோ அதுக்கு டோர் எல்லாமே எங்கிட்ட ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதை போட்டு ரெடி பண்ணுற இடம் ஆக்சுவலாக இதை டிசைன் போடுற இடம் ரெடி பண்ணுறது அங்கே ஆஃபீஸில் பண்ணியிருப்பாங்க. எடுத்து வந்து போட்டுருவாங்க. சூப்பர். வித்தின் 1 day உங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் செம்மையான டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூண் இருக்கிற மாதிரியே ஒரு டோருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏர் நிற்கும் இல்லாமல் இல்லை ஏறி ஏர் நிற்கும். இது வந்து கால் வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இது செப்பரேட்டு. இது செப்பரேட் பீஸு. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தூண் மாடல் டோர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் வந்து லைட்டிங் ஸ்பேஸ்க்கும் நம்ம லைட்டிங் வைக்கிறோம். லைட் மட்டும் இது லைட் ஸ்பேஸு. ஓகே. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet பீரோ மாதிரி பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு சேஃப்டி சைடு கோயில் வாசல் மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக் மாதிரி ஒன்று சைடில் கொடுத்துருப்போம். நீங்கள் ஏதாவது பதுக்கணும்னா பதுக்கலாம். ஓ, அந்த மேலே என்னாச்சும் வச்சு மேலே ஒன்று மேலே ஒரு லாக் வச்சுருக்கோம். சரி, நேராக தூண் மாதிரி. தூண் வந்து உங்களுக்கு ஹாலோ பீஸ் கிடையாது, ஃபுல்லாகவே சாலிட் பீஸு. அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா 10 inches பார்டரு. ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரும். நம்ம இப்போ ஹோல்சேலாக பண்ணுறதுனால 1,37,000 பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 கம்மி பண்ணி. ஆமாம், கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்கோம். 20 doorக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாருமே கொஞ்சம் பெருசாக ஈஸியாரில் ஓஎம்ஆரில் வீடு கட்டுறவங்க, ரெஸ்ட் ஹவுஸ் கட்டுறவங்க அந்த மாதிரி கட்டுறவங்க. நீங்கள் உங்கள் வீடு வந்து ஒரு அரண்மனை மாதிரி கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெருசு நீங்கள் வச்சிங்கன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, உங்கள் வீட்டு வாசலில் பார்த்துட்டு போவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு சூப்பராக. இந்த லுக்கு வந்து இப்போ நாங்கள் ஷாப்பில் நிறைய டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லுக்கு தெரியாது. ஓகே. இன்கேஸ் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தனியாக நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அந்த ஃபோட்டோவும் கொடுக்குறோம், அதுவும் உங்களுக்கு போடுவாங்க. ஆக்சுவலாக நான் நிற்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டோர் செமையாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெளியும் டோர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கம்மி பட்ஜெட்டில் டோர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அந்த மாதிரி டோர்ஸ் இருக்கு, பார்க்கலாம் அப்படியே வாங்க. ஸோ பார்க்கும்போது இங்கே ஒரு டோர் வச்சிருக்காங்க. இது ஆனால் இது நீங்கள் பண்ணதா ப்ரோ? இது எல்லாமே வெளியே இருந்து நம்ம வாங்கி கொடுக்குறது. அதாவது ஹோல்சேலாக மேனுஃபேக்சரிங், அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹோல்சேலாக வாங்கி நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மெட்டல் பிளேட் டோர்னு சொல்லுவாங்க, பெட்ரூம்காக யூஸ் பண்ணுறது. பெட்ரூம் அண்ட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் லுக் இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த டோர் எல்லாமே நம்ம அங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. லோ பட்ஜெட் போகலாமா? ஸோ இங்கே கூட டோர் வச்சிருக்காங்க. ஸோ வெளியில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்சமேலாம் சொல்லலாங்க. இப்போ பார்த்தா ஒரு 20% தான், இன்னும் 80% டோர் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூட டோர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்குது. இது வந்து கிளாசி ஃபினிஷ் அண்ட் இது வந்து மேட் ஃபினிஷ். ஸோ அதுக்காக தான் ரெண்டு வெளியே ஃபினிஷிங்கு கிளாசி ஃபினிஷிங். இது ரெண்டுமே மெலமேனல் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டுலேயுமே இது கிளாசின்ற போது உங்களுக்கு டபுள் கோட் பண்ணியிருப்போம். பல மின்னிட்டு இருக்கும். அண்ட் அது இல்லாமல் டபுள் கோட் பண்ணியிருப்போம் எல்லாமே. ஓகே. சின்ன சின்ன லேயர்லாம் டபுள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் மெரூன் கலர் அண்ட் கோல்டு எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி
இந்த ஃபினிஷிங் எல்லாம் போயிருமா அந்த இது அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா மெலமன் ஃபினிஷிங் கொடுக்குறோம் மெலமன் ஃபினிஷிங்ன்ற போது நீங்க இது எப்படி பாக்குறீங்களோ அப்படியே தான் இருக்கும் ஒரு 5 வருஷத்துல நீங்க நார்மல் வார்னிஷ் மாத்துறீங்கன்னு வெச்சுக்கோங்களா இது உங்களுக்கு ஒரு 8 வருஷம் வரைக்கும் அப்படியே வரும் ஓகே சோ மெலமன் ஃபினிஷிங்ன்றது இருக்கதுலயே காஸ்ட்லியான வார்னிஷ் சோ அத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பண்ணுவீங்களோ அதோட ஒரு மடங்கு அதிகமாகவே நம்ம பண்ணியிருப்போம் ஏன்னா நார்மலாக பண்ணுறவங்களோட நம்மகிட்ட இருக்கவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்ட் ஒரு 60 வயசு 70 வயசில் நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க நம்மகிட்ட பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ காரைக்குடி மாடல் டோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு டோர் ரெண்டு டோர் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டோர் வச்சுருக்கோம் ஸோ அந்த டோர் கூட நம்ம ஹோல்சேலாக தான் பண்ணுறோம் ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் இன்கேஸ் வீட்டுக்கு வாங்க வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் கடைக்காரங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கும் கொடுக்குறோம் கண்டிப்பாக அதான் ஹோல்சேல் கஸ்டமர் சாரி ரீட்டைல் கஸ்டமருக்கே ஹோல்சேல் ப்ரைஸ் இல்லைங்க தயாரிப்பு உள்ளதுக்கே இங்கே தந்துட்டுருக்காங்க ஸோ அப்படியே போகலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிரர் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டோர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் ரெடி பண்ண டோர்ஸ்னு நினைக்கிறேன் இப்போ ரெடி பண்ணிருக்காங்க இப்போ தான் ரெடி பண்ணி இப்போ தான் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இதில் ரெண்டு கோட் ஃபினிஷ் இருக்குது ஸோ தேய்ப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பேர் தெரில இது வந்து படாக் மரம் ஃபஸ்ட் குவாலிட்டி படாக்குன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே ரெட்டிஷாக இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபினிஷ் ஏன்னா எல்லாருமே வந்து வந்தீங்களா இது வந்து ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா வாசக்கால் ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுவாங்க சைடில் ஓகே ஓகே ஸோ பார்டர்னு சொல்லுவோம் இருக்கு நம்ம பேர் ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸில் பண்ணுவாங்க நம்ம வந்து 10 இன்ச்சஸில் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா அகலமாக பண்ணியிருப்போம் அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பார்த்தோம் இல்லையா அங்கேயே நம்ம டிசைன் பண்ணுறது உண்மை இது ஃபினிஷிங் பண்ணணுமா இது வந்து ஆக்சுவலாக மிஷின்லேருந்து வரும்போது அதோட மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ அதை வந்து கையில் நுணுக்கமாக வேலை பார்க்குறவங்க வேணும் அதாவது இந்த ஊருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக இதுதான் அந்த ஏனைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மிஷின்லேருந்து வரும் நமக்கு ஓகே இது பண்ணுறதுக்குனே தனியாக ஒருத்தவங்க இருக்காங்க ஓகே ஸோ அதுவும் நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் நல்லா வேலை தெரிஞ்சவங்க அவங்கள கூப்பிட்டு பண்ணுறது அவங்களுக்கான எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மக்கிட்ட நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக இருக்குது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் தான் ஸோ உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக இருக்கும் என்ன பிரைஸ் நம்மளால முடியுமோ மற்ற இடத்தோட கண்டிப்பாக கம்மியான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பிரைஸ் தான் யார் வந்தாலும் கொடுக்க போறோம் நீங்க எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு ஒரு 200 டோர் வேணும்னா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் எல்லாமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் டோர்னு சொல்லுவோம் மெமரியன் டோர் ஸ்கின் டோர்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கலர்ஸில் வரும் இது வந்து உங்களுக்கு 2500 வந்து ஸ்டார்ட் ஆகுது 2500 இந்த டோர் பார்த்துங்க இதுவும் அதே மெமரியன் டோர் தான் இதில் வந்து கலர் வேரி அது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்படி உள்ள நிறைய கலர் கிட்டத்தட்ட ஒரு 7 கலர்ஸில் வரும் ரெயின்போ கலர்ஸில் ஓகே ஓகே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வீட்டோட பெயிண்டிங் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டோர்னு சொல்லுவோம் ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HDF ஸ்கின் போட்டுருப்பாங்க அண்ட் உள்ளே வந்து கார்னர் மட்டும் உட் பண்ணியிருப்பாங்க நடுவில் வந்து 5mm ஸ்கின் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம வால் பெயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 வரும் 1700 1700 1700 டோரா வாவ் இங்கே பாருங்க 1700 தாங்க செமையாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மெமரியன் டோர் தான் இது ஒரு கலர் ஓகே அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட்டர்னு சொல்லுவாங்க பிரிண்டட் மைக்ரோ பிரிண்டட் அஸ்ல எல்லாத்துலேயும் கவர் போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதான் தெரியல ஸோ ஏன்னா அழுக்காயிரக்கூடாது எங்ககிட்ட வந்து டஸ்ட் வந்து நிறைய வரும் ஸோ எல்லாமே கவர் பேக் பண்ணிருக்கோம் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது சாட்டிஃபிக்டாக இருக்கணும் அதில் என்ன கலர் இருக்கு கரர் இருக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே பேக்டு தான் இருக்கும் ஓகே அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ என்ன எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறைய தூசி வரும் ஸோ எங்களுக்கு இது இருந்தால் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சேஃப் ஸோ அதுக்காக பண்ணுறோம் ஓகே ப்ரோ இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரும் 3000 வரும் ஆமாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா உங்கள் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக கேட்பீங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப பார்கன் பண்ணுற மாதிரி இருக்காது 200-300 நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க வந்து ஒரு வீடியோ கவனிங்க எப்படியாச்சும் உஷார் பண்ணிடுங்க அவர் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள டோர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே இதெல்லாம் வந்து படாக் டோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டருக்காக பண்ணுறது இப்போ பில்டிங் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க பில்டர்ஸ்லாம் ஸோ அவங்களுக்காக பண்ணுறது ஒரு 20 டோர் பண்ணுறோம் இது ஓகே அந்த பில்டிங்கே அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க ஆமாம் பில்டிங் கட்டி சேல் பண்ணுறவங்க பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி டோர்ஸ் வாங்குறாங்க பட்ஜெட் ப்ளஸ் வந்து வந்து குவாலிட்டி இப்போ படாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி படாக் ஓகே அண்ட் செகண்ட் குவாலிட்டி படாக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி படாக்ல டோர் பண்ணுறோம் அதுக்கு வாசகால் பண்ணி கொடுக்குறோம் ஓகே 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 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7000 ஸ்டார்ட் ஆகும் ஓகே அப்படியே உள்ள டோர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இது ஃப்ரேம் ஆஜி இது எல்லாமே ஃப்ரேம் ஃப்ரேம் மட்டும் தனியாக இது வந்து ஃப்ரேம் மட்டும் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ல பண்ணுறோம் ஓகே பர்மா டீக்ல பண்ணுறோம் படாக்ல பண்ணுறோம் வேப்ப மரத்தில் பண்ணுறோம் 4 பண்ணுறோம் மரங்கள்லேயே அத்தனை வெரைட்டி இருக்கு மரங்கள்லேயே அத்தனை வெரைட்டி இருக்கு அதோட மரத்தோட திக்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னை சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா
4x2.5 தான் வைப்பாங்க, அதாவது 4x2 தான் வைப்பாங்க வாசக்கல் சைஸ். ஆனால் நம்ம அப்படி வைக்கிறது இல்லை, 4x3 வச்சா தான் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே 4x3 திக்னஸில் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ 4x3 திக்னஸ்ன்ற போது உங்களுக்கு வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து பண்ணுறோம். ஓகே ஓகே, டீக் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாம் வந்து பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மா டோர், பழைய பர்மா மரம். ஓகே, ஸோ அந்த மரத்தை ரெடி பண்ணி நம்ம டிசைன் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து 1 இன்ச் பழகுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 100% கேரண்டி. பர்மா மரம் அப்படி என்ன ஸ்பெஷல்ஜி? டீக்லேயே வந்து பர்மா டீக்குன்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மரம். ஓகே ஓகே, ஸோ அது என்னன்னா அது ஃபுல்லாகவே வைரம் பாஞ்சிருக்கும். ஸோ அந்த மரத்தை நம்ம போடும்போது உங்களுக்கு தண்ணி படும்போது, அதாவது மழை காலத்தில் ஊதாது, உப்பாது, வெடிக்காது, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் இது வந்து பழைய மரம்ன்ற போது உங்களுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் அப்போவே பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இதில் இருக்காது. அண்ட் இது வந்து பழைய மரம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புது மரம், கோங்கு மரத்தில் பண்ணுறோம். இந்த இது ஆமாம், இது வந்து கோங்கு மரம். ஓகே, கோங்கு மரத்தில் சென்டராக ஒரு டிசைன் போட்டு ஓகே இங்கே ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு 5x5லேருந்து வரும். 5x5 ஆமாம், சேம் 4x3 பர்மா வந்து உங்களுக்கு ஒரு 6x5லேருந்து வரும். 6x5லேருந்து வரும். ஆமாம், நம்ம அது கூட 6000 கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்த டோர், அடுத்த டோர் இது எல்லாமே பர்மா தான். பர்மா தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்மாவிலேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இது நம்ம இதை பண்ணி நிறைய கடைகள், கிட்டத்தட்ட ஒரு 226 கடைக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் இந்த டோர். ஆமாம் சார், நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல இடமே இருந்திருக்காது. ஸோ நேற்று கடைக்காரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சனிக்கிழமைன்ற போது. அவங்க வந்து அவங்க கடைக்கு வந்து இவங்க ஹோல்சேல் பண்ணுறதுனால வந்து இங்கே வந்து நிறைய பேர் லாரியில் எதுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரீட்டைலுக்கு கொடுக்கணும் அப்படின்றனால தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீட்டைல் என்னன்னா ஹோல்சேலாக நம்மளுக்கு எல்லாரையும் தெரியும். அண்ட் ரீட்டைலாக வந்து நிறைய பேருக்கு நமக்கு ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு நம்ம கொடுக்க ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம்ல இது. ஆ, கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம இது ஊரில் கூட ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இங்கே இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே இருந்துட்டு ஆந்திராவில் ஒரு 3 கடை கொடுக்குறோம். ஓகே, அதர் ஸ்டேட் தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 226 கடை, சென்னையில் மட்டும் 114 கடை கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். திருநெல்வேலி, மதுரை, திருச்சி இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் கடைக்காரங்களுக்கு. ஸோ அந்த கஸ்டமருக்கு இன்னும் அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மெயின் டோர்ஸ் அதை காட்டுறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த சேனலுக்கு வந்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னது. இப்போ சிமெண்ட் வீட்லாம் போட்டாங்கன்னா சைஸ் சின்னதாக கேட்பாங்க, அது மரத்தில் இது சைஸ் சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது இனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங்கு அப்படியே போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, ஸோ லீவு, மற்ற நாள் ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். இது வந்து ஒரு நம்ம ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேலை அப்படியே பார்த்துட்டு இது வந்து நம்ம ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி. ஸோ இங்கே வந்து எல்லா மரமும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான மரம் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருப்போம். இப்போ ஒரு 10 டன் 20 டன் லோடு வருதுன்னா அது இங்கே இறக்கிடுவோம். அதுக்கு மேலே கண்டெய்னர் கண்டெய்னர் வரும்போது நம்ம குடோனில் இறக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து அர்ஜென்ட் வேலைக்கு என்னெல்லாம் தேவை இருக்குமோ அதெல்லாம் இங்கே வச்சே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எல்லா மிஷினுமே இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா மரமுமே இருக்கும். தேவையான சைஸில் எல்லாமே இந்த இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தேக்கு மரத்து பண்ணுறதெல்லாம் இங்கே இருந்து பண்ணலாம். இதெல்லாம் 8 feet. இது வந்து ஆந்திராவில் ஒரு கஸ்டமர் இருக்கு. இந்த ஆமாம், அப்பா லைட்ஸ்னு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். 8 feet இருக்கும் ஒரு சைஸு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 7 feet தான், ஆந்திராவில் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக 8 feet பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ஆர்டர். அதே மாதிரி ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். மும்பையிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, நாசிக் வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி வந்து 100% உங்களை நீங்கள் வாங்கிட்டு போன ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும், அளவுக்கு இருக்கும். ஜி, இந்த விண்டோலாம் எங்கே இருக்குது? விண்டோ அங்கே அதுக்கு ஒரு டோர்ஸ் எல்லாம் காமிச்சிங்க, விண்டோ பார்த்துலாங்களா? ஆ, பத்தோ விண்டோஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, நிறையா இருக்குங்க. விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விதமான விண்டோஸ் பண்ணுறோம். ஓகே, வேப்ப மரத்தில் பண்ணுறோம், தேக்கு மரத்தில் பண்ணுறோம், படாக் பண்ணுறோம், அண்ட் எஸ்பெஷலி பர்மா பண்ணுறோம். பர்மா வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸான வுட்டு. ஸோ பர்மா பண்ணுறோம். பர்மா வந்து என்னென்னா பண்ணி வச்சுருக்க மாட்டோம், நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸில் பர்மா டோர் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து நார்மல் டீக்கு, நார்மல் டீக்கில் இது எல்லாம் வெளியே இருக்கிறது எல்லாமே ஆர்டருக்காக பண்ணுறது. உள்ளே வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே உள்ளே இருக்கும். விண்டோவும் அதே மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எந்த நம்பரில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லா எல்லாமே விண்டோ தான். ஆக்சுவலாக நீங்கள் பெருசு பார்க்குறீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 விண்டோ இருக்கிற மாதிரி, 3x4 சொல்லுவாங்க. 3x4லேருந்து பார்த்தீங்கன்னா 4 வரும். அதே 3 விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹைட்டு 4x4 அந்த மாதிரி, 4x4 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கூட இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டிசைன் சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டு இங்கே இருக்குது, இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து குடோன் இருக்குது, குடோன் காமிக்கவும் இல்லை, நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். குடோன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது பண்ணுறீங்களா ஜன்னலுக்கு எல்லாமே, இது வந்து நம்ம தனியாக சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னா சேஃப்டி கேட்லாம் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவைக்காக என்ன சைஸ் வேணுமோ, ஏன்னா அன்சைஸ் நிறைய வரும், ஆர்டர் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுவும் ஒர்க் நம்மளே இங்கே பண்ணிக்கிறோம். ஓகே. அண்ட் அதில் டோர்ஸ் எல்லாமே பாத்ரூம் டோர்ஸ், பாத்ரூம் டோர்ஸ் இன்க்ளூடிங் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையாக இருக்குமோ எல்லா டோர்ஸ், விண்டோஸ், சேஃப்டி கேட்ஸ், கிரில்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். எல்லாமே சேம் ஹோல்சேல் பிரைஸ் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்டருக்காக பண்ணது. இது இல்லாமல் உள்ள நிறைய இருக்கு. ஓகே ஓகே. உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ரீட்டைலுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வந்தாலுமே இப்போ வந்து ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நேற்று அவங்க லோடு எடுத்ததுனால குடோன்ல வந்து பொருள் இன்னும் நிறைய இருக்கு, அதை எடுக்கணும். ஆமாம், இதுக்கு மேலே மேலே அடுக்கி வச்சிருப்போம். இதுக்கு இது இது ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆள் வந்து போகிற வழிக்கு, அந்த வந்து போகிற ஆளுக்கு தான் வழி இருக்கும். அதுக்கு மேலே இந்த அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்போம். இது எல்லாமே 4x3 இருக்கு, 3x3 இருக்கு. நீங்கள் கேட்குற எல்லா சைஸுமே ரெடியாகவே இருக்கும். ஃபுல்லாகவே விண்டோ ஆ எல்லாமே கிளாஸ். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கடையில் எவ்வளோ கிளாஸ் இருக்குமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம வச்சிருப்போம். ஒவ்வொரு லாட்டுமே நம்ம அதான் சேம் A to Z ஹோல்சேல். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஷாப்பை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஷாப்னு சொல்ல முடியாது, மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. ஆமாம் சரிங்களா. இது இல்லாமல் வந்து அந்த சின்டெக்ஸ் டேங்க்ஸ் கூட வச்சுருக்காங்க. டேங்க்ஸ் பெருசு எல்லாமே வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு அந்த முக்கியமான அக்சசரிஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். இப்போ சின்டெக்ஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணுறோம். நீங்கள் எங்கே கூட ஹார்ட்வேர்ஸில் போயிட்டு ஒரு டேங்க் 1000 லிட்டர் கேட்டு பாருங்கள். நம்ம 1000 லிட்டர் கேனு ப்ளூ கலர் பண்ணுறோம், 3500 ருபீஸ் பண்ணுறோம் பெர் லிட்டர். 1000 லிட்டர் 3500 பண்ணுறோம். ஓகே. அண்ட் அது இல்லாமல் அதுலேயும் ஒரு 200-300 நாங்கள் ரெடியூஸ் பண்ணியே கொடுக்குறோம். ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட எடுக்கும்போது இதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போகணும். ஸோ அதுவும் அதுக்காக நம்ம அதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே போக வேண்டியது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கேயே முடிஞ்சு. இல்லாமல் ஷீட்டு கூட வச்சிருக்காங்க. மேலே போகிற ப்ளூ கலர் ஷீட்டு, தகர ஷீட்டு எல்லா ஷீட்டுமே நம்மகிட்ட எல்லா ஷீட்டுமே இங்கே இருக்குது. செட்டு போடணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா. அண்ட் ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்ப மரத்தில் பண்ணுறோம், தேக்கு மரத்தில் பண்ணுறோம். நீங்கள் கேட்குற ஆர்டர், கேட்குற சைஸு, கேட்குற கிரில் மாடல், கேட்குற ஷட்டர் மாடல் எல்லாமே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குறதோட ஒரு 1 ஸ்டெப் க்ளோசர், நீங்கள் கேட்குறதோட 1 ஸ்டெப் அதிகமாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரியும் பண்ணலாம். ரெடிமேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சத விட ரொம்ப நல்லா. ரெடிமேட் ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் அதுவும் 4x3 திக்னஸ்லேருந்து தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடில் வந்து பார்த்தீங்கன்னா 4x4, 4x3, 3x4, 3x3 அப்படின்னு நிறைய மல்டிபிள் சைஸில் இருக்குது. அது இல்லாமல் அதிகமாக ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கடைக்கு நீங்கள் இன்கேஸ் கடைக்கு கேட்குறீங்கனாலும் நீங்கள் எப்போ வண்டியோடு வந்தாலும் நீங்கள் லோடு எடுத்துகிட்டு போக ரெடியாக இருக்கலாம். எல்லாமே வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு யூனிட்டை நான் இன்றைக்கி தான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே விண்டோஸு, டோர்ஸு நிறைய வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாப் வைக்கிறனாலும் ஒரு ஐடியாவாக இப்போ கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் ஒரு ஷாப் கூட உங்கள் ஏரியாவில் வச்சுக்கலாம். இல்லை ரீட்டைல் கஸ்டமருக்கு செமையான ஆஃபரு, தயாரிப்பு விலைக்கே அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற விலைக்கே நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். நம்ம வீடியோஸை கூட வந்து காமிச்சிங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேப்பில் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன் சரிங்களா. அட்ரஸ் அண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து எதாவது ஃபோட்டோஸ் நான் பார்க்கணும், விண்டோட ஃபோட்டோஸ் பார்க்கணும்னா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுடுங்கனா கண்டிப்பாக அனுப்பிச்சுடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கால்ஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து நான் மட்டும்தான் கொஞ்சம் அங்கே எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், மற்ற யார்கிட்டையும் அந்த அளவு டீப்பாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்க ஷெடியூலில் வந்து கண்டிப்பாக ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். சரி, அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷீட் இருக்குன்னா கொஞ்சம் வேர்த்துருச்சு எனக்கு, கண்டிப்பாக வேர்க்க வரைக்கும் எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோ பிறகு நாங்கள் தமிழ் வாகர். பாய், தேங்க்யூ.